கண்ணன் இன்ஃபோ தமிழ் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பங்களாதேஷ்ல சேக் ஹசீனா அவர்களின் ஆட்சி நீக்கப்பட்டதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாடா உருவெடுத்து வந்துகிட்டு இருக்கு அதுவும் குறிப்பா தற்போது இடைக்கால அரசின் தலைவரா இருக்கக்கூடிய முகமது யூனஸ் இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு முகமது யூனஸ் பங்களாதேஷ் சிறையில் உள்ள தீவிரவாதிகளை விடுதலை செய்யறாரு அதுவும் குறிப்பா இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளை விடுதலை செய்யறாரு அந்த தீவிரவாதிகள் வெளியில் வந்து இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்துகிட்டு இருக்காங்க இதுல இருந்து முகமது யூனஸோட ஆட்சி இந்தியாவுக்கு எதிராக இருக்க போகுது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரியுது இந்த சூழ்நிலையில இந்தியாவின் இறையாண்மைக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் பங்களாதேஷ்ல நடந்து வருவதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அது என்ன விஷயங்கள் இந்தியாவுக்கு பங்களாதேஷ்னால என்னென்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதை எப்படி இந்தியா எதிர்கொள்ளணும் அப்படிங்கறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பங்களாதேஷோட பொருளாதாரம் இந்தியாவுக்கு நிகரா வளர்ச்சி அடைஞ்சு இருந்துச்சு இதே நிலையில அடுத்த பத்து வருடங்கள் பயணித்தால் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்லி வந்தாங்க ஆனா தற்போது பங்களாதேஷ் இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது அடுத்த பாகிஸ்தானா உருவெடுக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்கு தற்போது பங்களாதேஷோட பொருளாதாரம் மிகவும் ஒரு மோசமான நிலையில இருக்கு பங்களாதேஷோட பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்த கார்மெண்ட் பேக்டரி அனைத்தும் தற்போது மூடப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில தான் நோபல் பரிசு பெற்ற மேதை அப்படின்னு சொல்லக்கூடிய முகமது யூனஸ் பங்களாதேஷ்ல ஆட்சி பண்ணி வந்துகிட்டு இருக்காரு அவர பிரச்சனையில இருக்கக்கூடிய பங்களாதேஷ சரி செய்வதற்கு கொண்டு வருவதா சொன்னாங்க ஆனா முகமது யூனஸோட நடவடிக்கை மேலும் மேலும் பங்களாதேச ஒரு மோசமான நிலையை நோக்கிதான் கொண்டு செல்லுது அதாவது இவர் ஆட்சிக்கு வந்த பிறகும் பங்களாதேஷ்ல இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பிரச்சனைய மேலும் மோசமடைய செய்வதற்கு தீவிரவாதிகளை சிறைகள்ல இருந்து விடுதலை செய்யறாரு குறிப்பா இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளை விடுதலை செய்யறாரு இதுல இருந்து முகமது யூனஸ் ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்டதே இந்தியாவுடைய வெஸ்டர்ன் பார்டர்ல எப்படி பாகிஸ்தானால பிரச்சனை இருக்குதோ அதே போன்று ஈஸ்டர்ன் பார்டர்லயும் பிரச்சனையே ஏற்படுத்தணும் அப்படின்னு சில வெளிநாட்டு சக்திகள் நினைக்கிறாங்க அதற்காக தான் ஷேக் ஹசீனாவை ஆட்சியிலிருந்து நீக்கிட்டு இந்த முகமது யுனஸ ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போ பங்களாதேஷ்ல கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கு பெருமளவுல முயற்சிகள் நடைபெற்று வருது அந்த சித்தாந்தத்தின்படி கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பங்களாதேஷ் கிடையாது இந்திய மாநிலங்களான வெஸ்ட் பெங்கால் பீகார் ஒரிசா ஜார்க்கண்ட் சிக்கிம் அருணாச்சல் பிரதேஷ் அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் மணிப்பூர் நாகாலாந்து போன்ற பனிரெண்டு மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு நிலப்பரப்ப கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னு அடிப்படைவாதிகள் மக்கள் மத்தியில் பரப்பி வந்துகிட்டு இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவின் பனிரெண்டு மாநிலங்களை இந்தியாவிலிருந்து இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை பங்களாதேஷ் மக்கள் மத்தியில் பரப்புறாங்க அடிப்படைவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம கிட்ட இந்தியா போன்ற ஒரு வலிமையான இராணுவம் இல்லாம இருக்கலாம் ஆனா நம்ம பதினெட்டு கோடி இஸ்லாமிய மக்கள் இருக்கிறோம் நம்ம நினைச்சா இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய பங்களாதேஷை சேர்ந்த நபர்கள் இந்தியால ஊடுருவி இருக்காங்க அவர்களை பயன்படுத்தி கொண்டு இந்திய மாநிலங்களுக்குள் ஊடுருவி அந்த மாநிலங்கள்ல பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு அடிப்படைவாதிகள் சொல்லி வந்து நீங்க கூட நினைக்கலாம் இந்தியால மிஞ்சி போனா எத்தனை பங்களாதேஷை சேர்ந்த நபர்கள் இருக்கலாம் அப்படின்னு ஆனா உண்மையான நிலவரம் வேற மாதிரி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் ஜோதி பாசு அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் இந்தியால ஊடுருவி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு இந்த ஊடுருவல்காரர்கள சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தங்களுடைய வாக்கு வங்கிய அதிகப்படுத்துவதற்கு பயன்படுத்துறாங்க பல நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இந்த ஊடுருவல்காரர்களால பிரச்சனைகள் ஏற்படுது அங்க பல இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஊடுருவல்காரர்களால பிரச்சனைகள் ஏற்படுது அதாவது பங்களாதேஷ்ல கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி மக்கள் இருக்காங்க அது இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் பாப்புலேஷனை விட அதிகமா இருக்குது அதனால பாப்புலேஷனை ஒரு அட்வான்டேஜா பயன்படுத்தி கொண்டு இந்த மாநிலங்களுக்குள் ஊடுருவி அரசியல் பொருளாதாரம் போன்ற பல நிலைகளை கைப்பற்றணும் அப்படின்னு அடிப்படைவாதிகள் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க ஏற்கனவே பங்களாதேஷ் மற்றும் மியான்மர்ல இருந்து வரக்கூடிய ஊடுருவல்காரர்களால பல பிரச்சனைகள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ பங்களாதேஷ்ல இந்தியாவுக்கு எதிரான ஒரு நபர் ஆட்சியில இருந்தா இது மேலும் இந்தியாவுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரும் அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்ல அடிப்படைவாதிகள் பங்களாதேஷ்ல தற்போது நடந்து வரும் பிரச்சனைகள் வெஸ்ட் பெங்கால் பீகார் ஒரிசா போன்ற இந்தியாவின் முக்கியமான மாநிலங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும் அதுவும் இந்த மூன்று மாநிலங்களும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இருக்குது அடுத்து இருக்கக்கூடிய கல்கட்டா துறைமுகம் இந்தியாவுக்கு சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கு ஒரு கேட்வேயா செயல்படுது அதுல தற்போது பங்களாதேஷ்ல பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவின் பாதுகாப்பு சார்ந்தும் பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு முதல்ல மக்கள் மத்தியில் இந்த கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படிங்கிற சித்தாந்தம் வேகமா பரவாமல் இருக்கலாம் இதையே தொடர்ந்து மக்கள் மத்தியில் பரப்பி வந்தாங்கன்னா அது இந்தியாவுக்கு வரும் காலத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த கூடும் அதாவது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குது அந்த உறவை கெடுக்கணும்னா இது போன்ற பொய்யான சித்தாந்தங்களை மக்கள் மத்தியில் பரப்பி இரு நாடுகளையும் பிரிக்கணும் இத அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் ரொம்ப நல்லா செய்வாங்க எப்படி இந்தியாவுக்கு எதிரான ஒரு கேம்பெயின் நடந்ததோ அதே போன்ற ஒரு கேம்பெயின் தற்போது பங்களாதேஷ்ல நடைபெற்று வருது சமீபத்துல பங்களாதேஷ் சிறையில் இருந்து ஜஸ்முதீன் ரகுமானி அப்படிங்கிற ஒரு தீவிரவாதிய முகமது யூனஸ் விடுதலை செஞ்சிருக்காரு இந்த ரகுமானி அன்சருல்லா பங்களா டீம் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கத்தை நடத்தி வந்துகிட்டு இருக்கான் இந்த அன்சருல்லா பங்களா டீம் அல் கொய்தா இயக்கத்தோடு தொடர்புடைய ஒரு தீவிரவாத இயக்கம் இந்த ரகுமானி சிறையில் இருந்து வெளியே வந்த உடனே இந்தியாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்கான் ரகுமானி வெளியிட்ட ஒரு வீடியோல வெஸ்ட் பெங்காலோட மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால ஒரு தனி நாடா அறிவிக்கணும் அவன் அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் நினைச்சா சீனாவுடன் இணைந்து கொண்டு சிலிகுரி காரிடோர் பகுதிய கைப்பற்றி இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் முழுவதையும் பிரிச்சிட முடியும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் மம்தா பானர்ஜிய மோடியின் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலுக்கு சுதந்திரம் வாங்கி தரணும் அப்படின்னு அவன் கேக்குறான் பங்களாதேஷ் சிக்கிம் பூட்டான் போன்ற சிறிய நாடு கிடையாது பதினெட்டு கோடி ஜனத்தொகை கொண்ட நாடு இங்க இந்தியாவால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு அவன் சொல்றான் அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் காஷ்மீர இந்தியாவிடம் இருந்து விடுதலை செய்வதற்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றான் இன்னும் கூடிய விரைவில் டெல்லியில தங்களுடைய கொடி பறக்கும் அப்படின்னு அவன் சொல்றான் இது போன்ற ஸ்டேட்மெண்ட நம்ம பெரிதா எடுக்கணுமா அப்படின்னா பெரிதா எடுக்க தேவையில்லை ஆனா இந்த சொல்றது வெளிவந்த ஒரு தீவிரவாதி இது போன்ற ஸ்டேட்மெண்ட் வெளியிடுவதற்கு தற்போது பங்களாதேஷ்ல ஆட்சி செய்து வரும் மொஹமது முழு ஆதரவோடு தான் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ இந்தியாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்ஸ வெளியிடுறான் இந்த ரகுமானி ஒரு பிளாகரை கொலை செய்ததற்கான குற்றத்திற்காக சிறையில் தண்டனை பெற்று வரக்கூடிய ஒரு கைதி அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை எதற்காக சிறையில் இருந்து விடுதலை செய்யணும் இதற்கு பின்னாடி முகமது யூனஸ் இருக்கிறாரு முகமது யூனஸ் பங்களாதேச ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள நாடா மாற்றுவதற்காக வரல அவர் அமெரிக்காவுடைய சிஐஏ ஏஜென்ட்டா தற்போது செயல்பட்டு வருவது ரொம்ப தெளிவா தெரியுது இதே நிலை பங்களாதேஷ்ல நீடிச்சா எப்படி பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி தாக்குதல்களை நடத்துறாங்களோ அதே போன்று பங்களாதேஷ்ல இருந்து தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இங்க ஊடுருவி இருக்கக்கூடிய நபர்களை பயன்படுத்தியும் இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வையும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு வந்துகிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த மட்டில் இந்தியாவுடைய ரா பங்களாதேஷ்ல தோத்து போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்படி ஒரு இந்தியாவின் அண்டை நாட்டுல இவ்வளவு பெரிய கலவரம் ஏற்படுவத கண்டுபிடிக்காம விட்டாங்க எங்கேயே இருக்கக்கூடிய அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏ இவ்வளவு பெரிய விஷயத்தை இந்தியாவின் அண்டை நாட்டில் செய்ய முடியுதுன்னா பங்களாதேஷ் போன்ற ஒரு பிரச்சனைய இந்தியாவிலும் செய்வதற்கு அமெரிக்க உளவு அமைப்புகளால முடியும் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அதனால ரா பங்களாதேஷ்ல முழு வீச்சுல களமிறங்கி பங்களாதேஷ்ல இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களை ஒவ்வொரு களை எடுக்கணும் நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி புரிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஜெய்ஹிந்த்